எனக்காக தமிழ்நாடு வந்திருக்கும் ரோஸ்லியா அவர்களே. அம்மா இங்க பாரு, இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிக் பாஸ் விஜய் டிவிக்கு வந்து ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணுகிறேன். என் கூட நிறைய ஆன்டி இண்டியன்ஸ்லாம் இருப்பாங்க, கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்துனுது, இப்போ இந்த வீடியோ தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்துன்னு கமெண்ட் பண்ணுற ஆன்டி இண்டியன்ஸ்களே, உங்களும் அதான் தெரியல நாட்டில் இவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் வந்து யூடியூப்பை பார்த்துன்னுக்கிறீங்க, நீங்களும் போய் ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு நான் கேட்கலைங்க. சில பேர் கேட்டாங்க, அதை தான் வந்து சொல்கிறேன். எதுக்கு விஜய் டிவிக்கு எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பண்ணிச்சோம் அந்த பொண்ணு, நான் பண்ணிச்சோம் அந்த பொண்ணு, யாருன்னா நான் சொல்லிச்சா அது பாட்டுனு அந்த வேலையை பார்த்துனுக்குது. ஒரு 1 ஹவர் ப்ரோக்ராமில் ஒரு 10 நிமிஷம் காமிக்கிறீங்களா, சும்மா தம்ப்நெயிலில் மட்டும் ஃபோட்டோ போட்டுடுறீங்க, அப்படி ஃபோட்டோ போட்டு உள்ளே காமிக்க மாட்டுறீங்க, சும்மா சைடில் போகும்போது ஒரு இது மட்டும் காமிச்சிட்டு எங்களை ஏமாத்திடுறீங்க. ஏமாத்துறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? நாங்கள் ஏமாந்துனுக்குறோம். ஏன்னா இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நடக்குது, நேற்று பாகிஸ்தான் மேட்ச்சு, அதுக்கும் தான் நேற்று இங்கிலாந்து மேட்ச்சு, இதெல்லாம் விட்டுட்டு ஆஸ்திரேலியாவை காட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அங்கே பார்த்தா அங்கே காமிக்க மாட்டுறீங்க. ஆனால் நீங்கள் பண்ண ஒரே நல்ல விஷயம் என்னது, அந்த பொண்ணுக்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு ட்ரெஸ்லாம் எத்து குத்து, நீங்கள் எத்து குத்திங்கன்னா அந்த பிள்ளை எத்துக்கு தான் தெரில, அதை கூட்டுனு வந்து பிக் பாஸ் வீட்டில் விட்டுறது தான் நீங்கள் பண்ண ஒரே நல்ல காரியம். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அந்த புள்ள நான் நேற்று ஒன்று காமிச்சிங்க, அந்த புள்ள பாட்டு பாடினது அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. ஏன் ஃபுல் பாட்டு காட்ட வேண்டியதானே, மீதி பேர் பேசுறதெல்லாம் வாய்ஸ் ஓவரில் போடுங்க, இந்த வனிதா விஜயகுமார் பேசுறதெல்லாம் வாய்ஸ் ஓவரில் போடுங்க. இல்லை வேணாம், அவங்க பெரியாலே தெரியும்ல, போனாடி காய்த்தி கிட்ட கிராமர் தான் இந்த வாட்டி அவங்க பெரிய கையே, ஆனால் அவங்களை சரிங்க, அவங்களுக்கு வாய்ஸ் ஓவரில் கூட வேணாங்க, சும்மா சைடில் எங்கன்னா போட்டு விடுங்க, இல்லை கீழே அந்த போடுவீங்களா ஸ்க்ரோலிங்கில் வனிதா விஜயகுமார் இதை சொன்னார்னு சொல்லி கீழே போட விடுங்க, நாங்கள் படிச்சுக்கிறோம். சேரன் சார் நல்ல மனுஷன், அந்தாலும் டான்ஸ் ஆடுறது ஏன் காமிக்கிறீங்க? பாவம் இல்லை, எங்கள் அப்பாலாம் கதறாரு, நல்லா இருந்தார மனுஷன், ஸ்டைலிஷ் தமிழ் வச்சுக்கி டான்ஸ் ஆடுங்கிறாருன்னு கதறாரு, அதெல்லாம் ஏன் போடுறீங்க? வேணாம் இல்லை, கதறாங்க வீட்டில் அவர் ஆண்ணுங்கிறாரு, மீரா மித்து நாடன் பார்த்தா இவர் ஆண்ணுங்கிறாரு ஸ்டைலிஷ் தமிழிச்சுன்னு வீட்டில் அழுகுறாங்க எல்லாம், லாஸ்ட்லேயே காமிங்க சார், அதெல்லாம் விடுங்க. அபிராமி கவின் லவ் ரொம்ப முக்கியமா இல்லை கேட்குற ரொம்ப முக்கியமா? அது அபிராமி சொல்கிறத பார்த்தாலே தெரியுது அதில் லவ்வே இல்லைன்னு. லவ்லாம் எப்படிங்க இருக்கணும்? ஏ ஹேவ் க்ரஷ் ஆன் யூ, இது லவ்வா? ஏ சரவண் மேட்ச் நடக்கும் பார்த்தா உங்களுக்கு பிடிச்சது, இது லவ்வா? ஏன்னா சரவண் மேட்ச் பார்க்குற ஆண்டிங்கெல்லாம் கவினை பிடிச்சதுன்னா எல்லாம் லவ் பண்ணுற முடியுமா? நாங்கள் பேசியிருக்கேன் நீங்கள் ஒன்று சொல்கிறேன், விஜய் டிவி 1 ஹவர் ஷோவில் இல்லை 1.5 ஹவர் ஆகுங்க, பிக் பாஸாக 1.5 ஹவர் ஆகுங்க, 1.5 ஹவர் லாஸ்ட் லீவ் மட்டும் காட்டுங்க, 1 ஹவர் போதும் போதும் மீதி 15 கண்டஸ்டண்ட்டை நீங்கள் காமிங்க, இல்லை காமிக்காமல் சும்மா பிளாக் ஸ்க்ரீனில் கூட விடுங்க. நீங்கள் லாஸ்ட் லீவ் டிவியில் தான் காட்ட மாட்டுறீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட காசிஸ்லாம் வாங்கின்னு அதை அக்கௌண்ட்டில் போட்டு ப்ரீமியமில் கட்டி போன வாட்டி போட்டிங்களே மார்னிங் மசாலா, இந்த வாட்டி ஏன் போடல? சரி மார்னிங் மசாலா வச்சு அந்த பொண்ணை காமிக்கன்னு பார்த்தா மார்னிங் மசாலாவே தூக்கிடுறீங்க. சார் அன்சீன் வீடியோன்னு இருந்தது, அங்கேயே போய் பார்த்தா ஏற்கனவே டிவியில் காமிச்சுன்னுக்கிறீங்க பார், அவங்கள்ட்ட திருப்பி இங்கேயே காமிச்சு வச்சுக்கிறீங்க. இல்லை இதான் நியாயமாக இருக்குதான்னு கேட்குறேன், அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணிச்சு? ஆ இல்லை ப்ரொடக்ஷனில் வந்து யாருன்னா அவங்களோட லவர் யாருனா இருக்கிறாங்களா, காமிச்சா எல்லாருமே இது பண்ணுற போகிறாங்கண்ணே. ஆனால் ஏதோ ஒன்று அந்த பொண்ணு பின்னாடி ஏதோ ஒரு இது நடக்குதுங்க, சதி நடக்குதுங்க. அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே வந்து நீங்கள் தாண்டி ஃபஸ்ட் எலிமினேஷன் பண்ணோம், அதுதானே உங்கள் இது, விட மாட்டோம். ஏன் அந்த பொண்ணு எதுவுமே பண்ணலைங்க, உள்ளே வந்தது அதுக்கே ஆரம்பி கிரியேட் பண்ணுறாங்க நம்ம பசங்க, உள்ளே வந்து ஒரு டான்ஸு வந்து ஒரு செய்தி வாசிச்சதுங்க சாண்டி மாஸ்டர் அடிப்பட்டதை பார்த்து, அதுக்கு ஒரு ஆர்மி ஓவியா வச்சு ஒரு 2 மாதம் அது எதாவது பண்ணிச்சு அதுக்கு ஆர்மி கிரியேட் பண்ணாங்க, டார்லிங் வந்து ஒரே லுக்கு ஆர்மி வெயிட்டேஜ் தஞ்சிருக்கேன் நினைக்கிறேன் லாஸ்ட் லியாத்து, இதுக்கப்புறம் நீங்கள் டெலிகாஸ்ட் அதிகமாக பண்ணல அப்படின்னா போராட்டம் நடக்குங்க, நடக்கும் போராட்டம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். சரிப்பா அப்படி பிரியமும் கட்டி லாஸ்ட் லியாக தான் பார்க்க முடியல அப்படின்னா தான் வீடியோ அன்சீனில் போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வீடியோவை பார்த்தோம், ஆனால் நல்லா இருந்ததுங்க. ஆம்பளை பையனங்களாக போடுவாங்க பார்த்தேன், பார்த்தா ஷெரீன்த்து போட்டுருந்தாங்க, என்ன எத்தனைலாம் போட்டிருந்தாங்களே மோகன் வைத்தியா சார், நம்ம ரேஷ்மாலாம் வந்து சில இன்சிடென்ட்லாம் சொல்லியிருந்தாங்களே, ஒரே கேள்வியை 3 விதமாலாம் கேட்டிருந்தாங்களே, துயர சம்பவம் என்ன, யாரோட இழப்பு, ஒரே கேள்வியை மாற்றி மாற்றி கேட்டு டிஆர்பியாக பண்ணுறாங்க, அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க அவங்க, நியாயம் தர்மம் அதுதான் ரொம்ப முக்கியம். ஷெரீன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் படம் என்ன படம் துளுவதில் நினச்சிருந்தாங்க, நம்ம சில்வராகவன் டைரெக்ஷனில் நம்ம தனுஷரில் நடிச்சிருந்தார்ல, அப்போ வந்து அவங்க வந்து இன்னொரு படங்கள்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்களாம், ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்க்கும் வந்து அவங்க அம்மாவும் இவங்களும் போய் ஏறி ஏறி இறங்குவாங்களாம்,
அப்போ மீதி டேரக்டர்ஸ்லாம் ஃபோன் பண்ணி செல்வராகவன் கஷ்டிருக்காங்க, என்ன இது உங்கள் படத்தில் நடிக்கிற ஹீரோயின் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க. செல்வராகவன் கூப்பிட்டு இந்த மாதிரி என்னம்மா எங்கே போயிட்டுருக்கேம்மா என்னமாச்சு இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் நீ போய் சான்ஸ் தரமா அப்படின்னு இருக்காரு. ஏன் சார் எதுக்கு நான் தேடக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைம்மா அவங்க என்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு கேரக்டர் ஆர்டிஸ்ட் கூட லைக் கிடையாது, எப்படி அவங்க படத்தில் இவ்வளோ தைரியமாக ஹீரோயினாக நடிக்க வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்து கேட்குறாங்கம்மா. அப்படியே சார் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இது பண்ண உடனே அவர் என்ன சொல்லிட்டு இருக்கார் செல்வராகவன், ஆமாம்மா உன் கண்ணு நல்லா இல்லை, ஏதோ டோரி கண்ணு மாதிரி இப்படி இருக்குதான், உன் மூக்கு இப்படி கோஞ்சினுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது ஃபிசிக்கலாக வந்து கொஞ்சம் அப்படி கலாச்சிருக்கிறாங்க மீதி ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்லாம் பார்த்து. பட் இதை பார்த்து வந்து ஷெரீன் வந்து தோந்தலாம் போல், நம்ம இதே படத்தில் நடிச்சு ஜெயிச்சு பெரிய ஹீரோயினாக காட்டுறோன்னு சொல்லிட்டு அந்த படம் கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ்லாம் வந்தது, சே என்ன கண்ணுப்பா அந்த பொண்ணுக்கு, ஓய்யோ மூக்க போகிறேன் அப்படி கேட்க மாரி ஆகுது அப்படின்லாம் வந்து நம்ம பசங்கள்லாம் கமெண்ட் பண்ணி இன்றைக்கி ஷெரீன் வந்து பார்த்தாலே என்னது துளோது எல்லாமே ஞாபகம் தான் வந்தது. ஏன் கெவினே அப்போ குழந்தையாக இருந்திருப்பார் போல், அவருக்கு கிரஷ்னு சொல்லிட்டு அதை வரும் சொல்லுங்கிறாரு இல்லை கரெக்டு தானே. அதுக்கப்புறம் இன்னொரு அன்சீன் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் இருக்கிறல்ல சாண்டி மாஸ்டர், இல்லை அவர்னா நான் ரொம்ப நியாயமான மனுஷங்க இல்லை, அடிபட்டு ஏந்து என்ன கலாய்க்க போகிறாங்கன்னு நினச்சி ரத்தத்தை பார்த்து போய் தையல் போட்டு உள்ளே வந்தார். ஆனால் அங்கேயும் வந்து சொல்லிட்டார் யாரெல்லாம் கலாய்க்கு போகிறாங்கன்னு நினச்சி தான் வந்து நான் வெளியே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் தவுடால் அடி வாங்கினாலும் வந்து அவர் டான்ஸை வந்து அப்படியே பிளட்டு பாண்ட் டான்ஸரா அப்படின்னு வாங்கல அதுதான் நினைக்கிறேன். அவர் வந்து அந்த பாத்ரூம் டீமில் இருக்கிற அவங்க கண்டஸ்டன்ஸுக்கெலாம் வந்து ஒரு பாட்டு ஒன்று சொல்லி கொடுத்துருக்காரு, அது கேட்கும்போது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். காலைல ஒரு 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், நைட்டு ஒரு 9 மணிக்கு டின்னர்லாம் முடிச்சோன்னே நீங்கள் ட்ரை வாழைப்பழத்தை சாப்பிட்டு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மேபி இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்கலாம், சில பேர் பார்க்காதவங்க மட்டும் தான் இந்த வீடியோ ஒன்றே சொல்லுவீங்க ஏன் இந்த வீடியோலாம் பார்த்தாச்சுடா கிளம்பு கிளம்புன்னு. சாரி திஸ் வீடியோ இஸ் நாட் ஃபார் யூ, யார் யார் பார்க்கலையோ அவங்களுக்காக தான். அவங்க வந்து 9 மணிக்கு மேலே வாழைப்பழம் நல்லா சாப்பிட்டு நல்லா செவ்வாலையாக சாப்பிடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். சாப்பிட்டு பாத்ரூமில் போய் உட்காந்து இந்த பாட்டு பாடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதோட பெரிதளவு மன இன்பாதிச்சு இது பெருமளவு மன என்ன சொல்கிறது மன மகிழ்ச்சியாக இருக்குங்க, அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த பாட்டு நான் பாடி காட்டுறேன் உங்களுக்கு. கக்குசி கக்குசி பீங்கா கக்குசி உன்னை உன்னை தேய்க்கும் போதே மனம் இன்பம் பெறுதே. அவர் என்ன சொல்கிறாருன்னா கக்குசே கக்குசே அப்படின்னு சொல்லிட்டு கக்குசை கூப்பிட்றா போல அப்படி வைத்து அப்படி தேய்க்கும் போது நமக்கு சைக்கிள் உள்ள கடை 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 கடைன்னு கேட்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளே யாரா இருப்பாங்க பாத்ரூம் ஈ சீக்கிரம் வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு திருப்பி உள்ளே போய் அங்கே போய் ஸ்லோவாக பண்ணணும் தான் நம்மளுக்கு எல்லாமே ஸ்மூத்தாக முடிஞ்சு ஸ்மூத்தாக வெளியே வரும்ல. ஆனால் சாண்டி மாஸ்டர் வந்து ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜியோடு தான் உள்ளே வந்திருக்காரு நினைக்கிறேன். ஸ்ட்ராட்டஜினா அந்த மாதிரிலாம் இல்லைங்க, கண்டென்ட்டுக்காக அவர் வந்து கண்டென்ட் வந்து உள்ளேயே ரெடி பண்ணுகிறாரு. எங்கே வந்து நம்ம கலாய்கிறது இதெல்லாம் இல்லாமல் நம்ம பாட்டாக பாடிடுவோம், நம்ம பசங்க வெளியே சாங்காக ரெடி பண்ணி வச்சுருவானுங்க. நம்ம இப்போ பாடுறோம்ல கக்குசே கக்குசே அனுங்க, நம்ம வெளியே பசங்க டான்ஸ் டீம் பசங்கப்பா ஆ ஓகே மேஷப்புக்கு ரெடி இதை போடு அப்படின்றவாங்க. உடனே அபிராபி நான் உங்ககிட்ட பேசலை ஓகே அதை கட் பண்ணி பக்கத்தில் போய் அப்படின்றவங்க இன்னொரு பாட்டு பண்ணார் ஸ்டாண்டர்ட் இஸ் அட்டென்ஷன். அந்தமாரி கண்டென்ட்லாம் வந்து சாண்டி மாஸ்டர் இங்கேருந்தே வந்து அந்த பசங்களை கூத்தணுகிறார், அவங்க மேஷப் பண்ணுறது ரெடியாக இருப்பாங்க. லாஸ்ட்டு ஃபைனல்ஸில் வந்து நம்ம சாண்டி மாஸ்டர் ஆடுவார். இதில் ப்ரிப்பரேஷன் வந்து என்ன தெரியுதுன்னா சாண்டி மாஸ்டர் இந்த 2 நாள் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த 2-3 நாள் ப்ரிப்பரேஷன் இருப்பாங்க, ஓகே 2 நாள் நம்ம இப்படி தான் இருக்கணும், யார்கிட்டையும் பேச வேணாம் இப்படி தான் இருக்கணும், இவங்ககிட்ட மட்டும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் சாண்டி மாஸ்டர் வந்து உள்ள 100 நாள் இருக்கிறத தாண்டி நம்ம வெளியே வந்து இருக்கணும், நம்மளுக்கு கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபுல் பிளானோட தான் உள்ளே வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு அன்சீன் வீடியோ யாரை பற்றி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் சார் இருக்கார்ல, டேரக்டர் சேரன் சார் தான் சொன்னேன். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா பக்கத்து வீட்டில் இருக்கிற அங்கிள்லாம் தவமாய் தவம் இருந்து ஆட்டோகிராஃப்லாம் தரோட நான் மன்னிச்சேன் இப்படி ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பயங்கரமான அட்வைஸ் ஒன்று கொடுக்குறாரு. எல்லாரும் குறை வச்சு அபிராம் இப்படி உட்காந்துருக்குறாங்க, ஜாங்கிரி மதுமிதா அப்படி உட்காந்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் நம்ம டார்லிங் லாஸ்லியா ஷி இஸ் வாட் அ க்யூட்னோ அப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க. இந்த சைடு வந்து நம்ம அண்ணாத்த இருக்காரு தவிழ்த்தா இருப்பார் மோகன் வைத்திய அவர் இருக்கிறார் இந்த சைடு. சேரன் சார் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வீட்டுக்கு வந்து வேலைக்காரனாக வரல, இது வந்து நம்ம வீடு, நம்ம வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால என்ன என்ன வேலை வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நம்ம வீடு நம்ம என்றைக்கு நம்ம 100 நாள் வீட்டுக்கு இருக்க போகிறோம் மட்டுமே இது வந்து நம்ம வீடாகிக்கணும், நம்ம வந்து இன்னொருத்தில் வந்து எல்லாருமே ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணி எல்லாருக்கும் எல்லா ஹெல்ப்பும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் வந்து வீட்டில் ராஜா மாதிரி தான் இருந்தேன், ஏன்னா நான் ஒரே பையன் ஏன்னா அப்படி தான் பார்த்துட்டேன். மோகன் வைத்தியா சார் சொல்கிறாரு கலாய்க்கூடாதான் சார் கலாய்க்கதாக சொல்லு, பட் நான் என்றைக்குமே ராஜா மாதிரிலாம் இருந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பட் ஒன்னே சேரன் சார் சார் நான் அந்த மீனிங்கில் சொல்ல நான் எனக்கு வந்து எல்லாருமே என் கூடியே இருப்பாங்க, என்னை வந்து எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க அப்படின்றாங்க. உன்னே அங்கே மதுமிதா லைட்டாக போடுறாங்க. சார் இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நான் மட்டும் தான் எல்லா வேலையும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சார் அங்கே லைட்டாக கொஞ்சம் டென்ஷன் ஆகிறார். எல்லா வேலையும் நான் தான் செய்வோம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அதனால் வந்து எல்லாம் வந்து வேலைக்காரலாம் கிடையாது, இது நம்ம வீடு எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போட யார் எது கேட்டாலும் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சார் அப்படியே
அட்வைஸ் கொடுத்துட்ருக்காருங்க. இதை போய் நீங்கள் ஒன் ஹவர் எபிசோடு வந்து த்ரீ டான் சீனில் போட்டு வச்சுறீங்களே, அந்த மச்சம் எப்போனா தான் பேசுகிறாரு, இல்லைனா இப்படி தியானம் உட்காந்து தியானத்தில் இருக்கிறாரு. ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணுறீங்க, எடிட்டர்ஸ் போட்டு விடுங்க பா, மனுஷன் அடிக்கடி பேசுறதை போட்டு விடுங்க. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது அவரோட அட்வைஸ் கேட்கறதுக்கு சில அங்கிள்ஸ் ஆண்டிஸ்லாம் பார்ப்பாங்க, ஓகேங்களா. நீங்கள் வந்து இல்லை, அவர் டான்ஸ் ஆடுறது எப்படிலாம் போட்டு அவரோட இமேஜை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் போட்டால் பார்த்தல ஸ்டேட் அவார்டு வின்னர் எதுக்கு தான் இந்த மாதிரி மனுஷன் உள்ளே இருக்கணும்னு சொல்கிறது அப்படின்றத ஒரு ஜாலியாக சேரன் சார் ஃபேன்ஸ்லாம் வந்து ப்ரௌடாக நினைப்பாங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு விடுங்க ஒன் ஹவர் எபிசோடில், ஆனால் ஹாஃப் அன் ஹவர் லாஸ்ட்லேயே மட்டும் போடுங்க. இதெல்லாம் வந்து சும்மா ஒரு அஞ்சு செகண்ட் மூணு செகண்ட் போடுங்க, அட்வைஸ்ன்றாரில்ல அது மட்டும் மூணு செகண்ட் அப்படியே அப்படின்னு இந்த எலி வாய்ஸ்லாம் வரும் அதுமாதிரி போட்டு விட்ருங்க, நாங்கள் கேட்டுக்கிறோம். ஸோ இந்த அன்சீன் வீடியோஸ்லாம் அதுதான் போட்டிருக்காங்க. நீங்கள் ஹாட் ஸ்டார் இருந்ததுன்னா போய் கண்டிப்பாக போய் பாருங்கள், கண்டிப்பாக சாண்டி மாஸ்டரோட கக்கூஸ் சாங் பாருங்கள், சமத்தியாகுது. ஸோ இதனால் நாங்கள் சொல்ல வரது என்னென்னா, விஜய் திருப்பி சொல்கிறேன், வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து நீங்கள் ப்ரோமோ போடுறீங்க, கீழே வந்து இந்த மலேசியாலேருந்து ஒரு பத்திர வந்தார், அவர் போய் என்ன சிங்கர் ஒருத்தர் மோகன்ராவா, அவரோட ஆர்மின்றாங்க, அப்புறம் தர்ஷனோட ஆர்மின்றாங்க, அதுக்கப்புறம் வனிதா விஜயகுமார் ஏன் ஆர்மி இன்றைக்கி கிரியேட் பண்ணுறேன், இன்றைக்கி கிரியேட் பண்ணுறேன், என் தம்பி கிரியேட் பண்ண சொல்கிறேன், ஒரு கேப்டனுங்க அவங்களுக்கு ஆர்மி இல்லாமல் என்ன, யார் தெரியுமா அவங்க, சும்மா அந்த பிள்ளை நேற்று போய் அபிராமி எதுவுமே சொல்லவில்லை, நீ வா நான் எதுக்கு கேப்டனாக இருக்கேன், சும்மா இருக்குது அவங்களே தெரியுது போல, நம்ம கேப்டனாக ரொம்ப சும்மா இருக்கோம் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கிளம்பி போய் ஒரு சண்டையை வச்சுட்டு வந்தாங்க. ஆனால் வந்து இவங்க ஆர்மி அவங்க ஆர்மின்னு சொல்கிறதுனால இவங்க போஸ்ட்டு மட்டும் போடணும்னு சொல்லிட்டு விஜய் டிவி நினச்சிக்காதீங்க, லாஸ்ட்லியா போஸ்ட்டு மட்டும் தான் போடுறீங்க. நம்ம கரெக்டு தானேம்மா, லாஸ்ட்லியாத்து மட்டும் தான் வரணும், எங்கள் எடிட்டர் கூட ஃபீல் பண்ணுறாங்க, அந்த பிள்ளைய தம்ப்நெயிலில் காமிக்கிறாங்க உள்ளே காமிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் சின்ன சின்னதாக கமெண்ட் பண்ணுறாங்க, ரொம்ப சின்னவங்களாக இருப்பாங்க, நாங்கள் அப்படி கிடையாது, தெரியல எங்கள் பாருங்கள் உங்களுக்கு போஸ்ட் வச்சு எங்கள் மவுண்ட் ரோட் ட்ரிபிள் கேன்லாம் போய் போஸ்ட் வச்சு பிக் பாஸ் ரிவ்யூன்னு போட்டு நாங்கள் இது பண்ணிருக்கிறோம். கிண்டி தான் இது பாருங்க, இன்னும் ஒரு முன்னாடி 1.5 கிலோமீட்டர் நேராக விஜய் டிவி ஆஃபீஸுக்கே வந்து கேட்டுருவேன் நான். ஸோ வந்து லாஸ்ட்லி ஆர்மி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதேமாரி ஒரு ரெண்டு நாள் பார்ப்போம், நம்ம விட்டு பார்ப்போம், ஏன்னா மாறுவாங்க நினைக்கிறேன். இதான் லாஸ்ட் எச்சரிக்கை, ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் டு விஜய் டிவி. இதுக்கப்புறம் ரெண்டு நாள் எதுவும் மாறலன்னா சண்டே வரைக்கும் வெயிட் பண்ணுறோம், கமல் சார் வரைக்கும் வெயிட் பண்ணுறோம், ஓகேங்களா. அதுக்கப்புறமும் மாறல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் மீட் யூ இந்த கோர்ட், ஆலந்தூர் தானே, கிண்டி ஆலந்தூர் பக்கத்தில் தான் அது, கோர்ட்டில் பார்த்துப்போம். அது வரைக்கும் உங்களேருந்து விடைபெறுவது ஏதோ ஒன்றுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறேங்க, அந்த பெல் பட்டன் அழுத்திட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணுறேங்க, நன்றி.